சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய சம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழுத்திடுவாகில் அவந்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திருந்து பன்னால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவலுடைய நேரடி சத்சங்கம், அதாவது கிளாஸ், அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் மற்றும் தியானம், யோகா, பரிகார முறைகளை செல்வது எப்படி, அடிப்படை ஜோதிட வகுப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள், மேலும் சில பிரபல்யமான ஜோதிடர்கள் கலந்து கொள்ளக்கூடியது வரக்கூடிய ஏப்ரல் 7ஆம் தேதி சென்னையில் நடைபெறுறது. அதுக்கு நிறைய பேர் பதிவு பண்ணின்னு இருக்கா. இந்த பதிவு பண்ணக்கூடியவ காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வகுப்புகள் இருக்குது. உணவு இலவசம், சின்ன ஒரு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இருந்துன்னு இருக்கும். நிறையா பேருக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு சார் எனக்கு ஆன்மீக தகவல் சொல்லித்தாங்க நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம வகுப்புகளாக சென்னையில் எடுக்க போகிறோம். ஸோ இதற்குண்டான பதிவுகளை நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வரக்கூடிய 7ஆம் தேதியாக இருக்குது. சரி, இன்றைக்கி நாள் எனக்கு சிறந்த நாளாக இருக்கணும். நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன, எனக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் எப்படி இருந்துன்னு இருக்கு, அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி அஷ்டமி, காலை 11:08 வரை. பின்பு நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. அடுத்து இன்றைய ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யதார்த்த பேச்சுக்கள், நம்ம ஒரு விஷயத்தை யதார்த்தமாக சொல்ல வர அதாவா கோவப்பட, இல்லை அவளை பற்றி சுட்டி காட்டுற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அமையக்கூடியதாக இருந்துருக்கு. ஆக இன்றைய தினத்தில் ஏதேனும் சுட்டி காட்ட விரும்பினால் அது நேரடியாக கேட்குறது தப்பு கிடையாது. மறைமுகமாகவோ அல்லது பிறரை சார்ந்தோ கம்பேர் பண்ணி நம்ம எதையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது அறவே நல்லது. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். வேலை வாய்ப்புக்காக நான் பெங்களூர் போகிறேன், நான் வந்து இங்கேருந்து வெளிநாடுக்காக வேலை வாய்ப்புக்காக நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், வேலை வாய்ப்புக்காக நான் தேடின்னு இருக்கேன், வேறு இடத்துல நான் தேடலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமான்ற போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எதையும் ஞாபகம் வைத்து ரொம்ப அழகாக செயல்படுவேல் காரிய அனுகூல்யம் காரிய வெற்றியாகும். கடன் எதிர்பார்த்தவாளுக்கு கிடைக்கும். கடனால் தவிச்சுன்னு இருக்கவா சற்று கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதங்கள். ஆக கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கவா இன்றைக்கி எதுவும் கையெழுத்து போடுறது, ஒரு பத்திரத்தில் எழுதுறது, ஒரு முக்கியமான விஷயங்களில் நம்ம வந்து செக் எழுதி கொடுப்போம், சரி நீங்கள் இதை அப்புறம் போட்டுக்கோங்க, நான் சொல்லும் போது போட்டுக்கோங்கன்றவா டக்குன்னு அவளுக்கு அது சாதகமாக மாறிக்கூடியதாக இருக்கும். அதனால் ஏதேனும் வாக்குறுதி கொடுக்கும்போது சற்று கவனமாக இருந்து செயல்படணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி வரும். பிறர் மூலமான சில காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான வெற்றிகள் உண்டு. ஜோதிடம் சொல்லின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும், கான்ட்ராக்ட்ஸும் கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. லாரி லாஜிஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு தடங்களான வீடுகள்லாம் திருப்பி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான பண வரவுகள்லாம் கிடைக்கும். முன்னேற்றமான நாள் இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில முடிவுகள் ஓரிரு நாள் கழித்து எடுக்கிறதுல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில திடீர் பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு
ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, ஆர்ட் ஸ்கூல் வச்சுருக்கிறவங்களுக்கும் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகிஷாசுர மர்த்தினி துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு வேலை வாய்ப்பு முன்னேற்றம். வேலை இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை கவனம் தேவை. யாரேனும் நம்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு இது தகுதியான ஆட்களாக சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது, நம்ம சரியாக முயற்சி எடுக்கிறோமோ, எதையுமே பிரம்மாண்டமாக பெரிதாக செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். ரொம்ப எளிதாக செய்யும் பொழுது எளியதான பலன்கள் தான் கிடைக்குங்கிற அந்த பலனுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நிர்ணயிச்சுக்கணும். முதல்ல அந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அதில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நிச்சயம் நல்லா மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். வழக்குகள் இருக்கிறவாளுக்கு அந்த வழக்குகள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக நான் இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கிறதா இருக்கும். சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக இருக்கிறது, அதை பேசி தீர்க்கிறதுக்குண்டான நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தை சாதிக்கும் அற்புத வழிபாடு. சில சாதகமான காரியங்கள்லாம் ஜெயித்து, அவங்களுக்கு உண்டான சாதக காரியங்கள்லாம் ஜெயித்து, அதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வேக வேகமாக செயல்படுவான். காலையிலேருந்து பரபரப்பாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவான். சில நேரங்கள் தேகோ உபாதைன்னு சொல்லுவாள், உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டேன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் மருத்துவர்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்கள்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சுடுவேன். மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில நல்ல செய்திகள் இன்றைக்கி தினத்தில் வரும். பணம் செலவு பண்ணும்பொழுது விரயங்களில் கவனம் என்பது தேவை. அதீத விரயங்கள் சட்டுன்னு கண்ணை மூடித்தனமா அதை செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள்லாம் வாங்குவல், இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவமனையில் இருந்துருக்கிறவாளுக்கு உடல் சுகம் பெறுறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டுதல் கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய சிரமப்பட்டுருக்குவா. எப்படியாவது நான் வெளியில் வரணும் சார், எப்படியாவது ஜெயிக்கணும் சார், எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயம் ஜெயித்து தந்துடுவேன். வெற்றிகள் உண்டு. இடம் பொருள், அதே சமயத்தில் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவேன். அரசியல் ரீதியாக இருக்கிறவா நல்ல முன்னேற்றம். கலைத்துறையில் இருந்துருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சிம்மராசி என்பவர்களுக்கு வேகமாக பல காரியத்தை செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், ஆனால் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மனதில் வந்து அந்த உறுதி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறுதியை விட்டு விடாமல் இருந்தால் போதும், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருந்துருக்கு. சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு எதையும் ஸ்ட்ராங்காக செய்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். எதையும் ஜெயித்து தன் வேலை தொழிலில் ஜெயித்து வர்றதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது பெண்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிதும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள், எதுலேயும் ஒரு வைராக்கியம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த வைராக்கியத்தில், அந்த தபஸில், அந்த சிந்தனையில் மனசை வச்சுட்டோம்னா நிச்சயம் ஜெயிச்சுடுவோம். ஜெயிச்சாகணும், சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இடம் விட்டு இடம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமானது. சுறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் உண்டு. அதிசயத்தக்க சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நாள். சில நபர்கிட்ட பேசும்போதே நமக்கு தெரியும், ஐயோ வாட்ட பேசினோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட். எதையுமே நெகட்டிவாக பேசின்னு இருக்கா வாட்ட பேசவே கூடாது. நம்ம ஜெயிச்சுட்டு தான்
மற்ற விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு செயல்படுவதில் நிச்சயம் அனுகூல்யமான விஷயங்கள் நடக்கும். பிரயாணத்தின் போது கவனம் என்பது தவிர வேகத்தை அறவே கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. சில முக்கியமான நபர் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. காலையில் வேலையில் நேர தாமதமாக சில காரியம் நடக்கும்போது நாள் ஃபுல்லாக அந்த காரியங்கள் தொடர்ந்து இருக்கும். அதனால் நேரத்தை கடைபிடித்து செயல்பட்டீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு. தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. நினைத்த காரியங்கள் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பார். சில குழந்தைகள் அப்பா அம்மாட்ட பேசி விடுத்தா அப்பா அம்மா பதில் சொல்ல முடியாது, அவ்வளோ ஞானமாக பேசக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி நிறைய ஞானங்களாக குழந்தைகள் பேசக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாண திட்டங்களும் பிரயாணத்தில் மேற்கொள்கிறதுக்குண்டான நல்ல நாள். துளாராசி என்பவர்களுக்கு எதையும் ஜெயித்து தீர்றதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் நம்ம நினச்ச காரியங்கள் மூவாகும். சில நேரங்கள் இன்றைய தினத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம், ஷேர் மார்க்கெட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, பர்ஃப்யூம் சம்பந்தமாக, வெள்ளி தங்கம் நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வாகன ஓட்டுநருக்கு, வாகனம் வச்சு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, செலவுகள் நிறையா இருக்கும். நிறையா வரவுகள் உண்டு, அதே சமயத்தில் செலவுகளும் இருந்துருக்கு. என்னப்பா எவ்வளோ வந்தாலும் செலவு ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நிறையா வருத்தப்பட்டவாளுக்கு வருத்தமே பட வேண்டாம். ஒரு பகை செலவாகிறதுன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். செலவு பண்ணுறதுக்கு உண்டான வரவு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அழகாக திட்டம் போட்டல்னா ஜெயிச்சு விடலாம். குடும்பத்தில் சில சில பேச்சு வழக்கில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். மன ஒற்றுமை கிடச்சிடும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டாகும். சகோதர சகோதரிகளுக்குண்டான ஒற்றுமைகள் உண்டாகும். வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள் எதிர்கால வாழ்க்கை, மேல் படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற எண்ணங்கள் கொண்டவாளுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கும். சில நேரம் எதேனும் சிந்திச்சுட்டே இருப்பேன், இப்படி என்ன சிந்திக்கிறேன்னு அப்படி நமக்கே தெரியாது. அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் யோசனைகள் முறத்தில் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவா, ஐடி ஃபீல்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, இடமாற்றம் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தீர்க்கமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுறது நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நன்மை பெய்யக்கூடிய அற்புதமான நாள். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது இல்லை, ஏனோ மனசு சரியில்லை, வேலையை விட்டு இடம் மாறிட்டே இருக்கேன், எனக்கு கணவனுக்கும் பிரச்சனை மனைவிக்கும் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள் அவர் சரியாக சம்பாதிக்கவே முடியறது கிடையாது, என்னென்னே தெரியலேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல பயன்கள் கிடைக்கும். புதியதோர் வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். சில இடமாற்றங்கள் பண்ணால் வெற்றியாகும். வீடு அல்லது வேலை இடமாற்றம் பண்ணால் நல்ல முன்னேற்றம் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முதலீடு பண்ணி ஒரு தொழில் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டேனும் தொழில் சம்பந்தமாக பேசும்பொழுது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுனா ரொம்ப நல்ல பயன்கள் இருக்குது. முக்கியமான நபரை சந்திக்கும் பொழுது சில பண சம்பந்தமான விஷயங்கள் கமிட்மெண்ட்ஸ் ஏற்றுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் திடகாத்திரமாக அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். இருப்பினும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில கமிட்மெண்ட்ஸ், அதாவது பணம் கொடுத்துட்றேன், என்னால் முடியல அப்படிங்கிற நிலை இருக்கும்போது நான் கொடுக்குறேங்கிறத மட்டும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, விவேகமாக சிந்திப்பேன். உங்கள் சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா புது 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 ஐடியாஸாக இருந்துருக்கும். அது பல பேர்கிட்ட சொன்னேன்னா பெரிய இதுவே பெரிய ஒரு கன்சல்டென்சியாக ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் நிறையா இருந்துருக்கும்.
அதை பற்றி நம்ம லேர்னே பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இறைவனுடைய அனுகிரகம் சாநித்தியம் பாருங்கள், டக்குன்னு தோணும் மனசில். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம். தெரியலேங்கிற வார்த்தையே இருக்காது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மாதிரி சிந்தனைகளில், அது இன்றைய தினத்தில் நிறையா தோணும். நினச்ச காரியம் பாசிபிலிட்டிஸாக அமையும். உங்களுக்கு மட்டும் இல்லாத கணவருக்கும் குழந்தைக்கும் சரி, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள். ஆனால் சில சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும்போது திருஷ்டி இருக்குமோன்னோ, நம்ம சின்ன சின்ன திருஷ்டி இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வெளியில் செல்லக்கூடிய பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மறதியில் இருந்துட்டுருப்பேன், சில நேரங்களில் மறக்காமல் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், வேறு இடத்துல போய் மறந்துடுவேன். அதனால் எதையும் ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவளுக்கெல்லாம் கொடுத்து தூத்துடுவேன். உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைய தினத்தில் தனக்கு மட்டுமல்லாத குழந்தைகளுக்கு மற்றவாளுக்குங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப அதீத சிந்தனையை குறைச்சிக்கிறது நல்லது. வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் இளநீர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, வெற்றியும் உண்டு, அதீத நன்மையும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெருமை பேக்கக்கூடிய நல்லதான், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சில முயற்சிகள், விடாமுயற்சிகள் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய பெரிய நண்பர்களை, பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரகங்களுடைய அம்சங்கள் இருக்கங்காட்டி நிறைய காரியங்கள் சுலபமாக நடக்கும். சில காரியங்களில் தடுமாற்றம், சில காரியங்களில் வெற்றி நடை போடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கும்பராசி என்பர்களுக்கு எதையும் ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணத்தில் விடாமுயற்சி எடுப்பில் விடாமுயற்சி இறைவனுடைய துணையோடு சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நகை சம்மந்தமாக கடை வச்சுட்டுருக்குறா, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், கல்குவாரி வச்சுட்டுருக்குறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுட்டுருக்கோம், திருமண மண்டபம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மதியத்துக்கு மேலே ஒரு நல்ல அதிசயிக்கக்கூடிய செய்திகள்லாம் கேட்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் தரும். மனசோர்வு ஆகவே ஆகாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த, வெற்றி தரக்கூடிய, மகத்துவம் வாய்ந்த வெற்றி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, தனம் தரும், கல்வி தரும்னு சொன்ன மாதிரி பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள், நல்ல முன்னேற்றம் தரும். மகாலட்சுமியோடைய திவ்ய கடாட்சங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக முடியக்கூடிய, பெரிய 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் ரொம்ப கால்குலேஷன் போட்டு பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நேரங்கள் மனசோர்வுகள் இருக்கும், அதையும் பைபாஸ் பண்ணி அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுவேன். சில வயசான உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் இடமாற்றம், வெளிநாடு பிரயாணங்கள் கச்சிதமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். அமோக பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம், அதாவது ஓம்கார ஜபம்னு சொல்லுவோம். அந்த ஓம்கார ஜபத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. இப்போ இடையில நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். இந்த திருச்செந்தூரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமானுக்கு ஏகாந்தமான ரொம்ப அற்புதமான பூஜைகள்லாம் நடக்கிறது. 9 வேளையில் ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கிறது. அதுலேயும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலுக்குள்ளே போய் சண்முகரை பார்த்தாலே, செந்திலாண்டவரை பார்த்தாலே பெரிய காரிய சக்ஸஸ், காரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாள். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா, நம்ம உடம்புலையும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்லேயும் சில மாற்றங்கள் ஏற்பட, நல்ல அதிர்வுகள் ஏற்பட, நல்ல பாசிட்டிவான ஒரு திங்கிங் கொண்டு வர, நம்மளை பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிமுறைகள் இது ஓம்கார ஜபம். இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சித்தர்கள், ரிஷிகள், சன்னியாசிகள், யோகிகள் போன்ற அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஆதி மந்திரம்னு சொல்லக்கூடியதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஓம்கார மந்திரம். இந்த ஆதி மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம், இந்த உலகம் ஏற்படும்போது இருக்கக்கூடிய இந்த பூமியின் பிளவு, அந்த பூமியின் உற்பத்தி, பூமியின் ஸ்வரூபந்தான் இந்த ஓம்கார ரூபம்னு சொல்கிறது. இந்த லோகாலோக ஒரு அற்புதமான ரகசியம் பார்த்துட்டேன்னா, ஓம்கார
மந்திரம்னு சொல்லுவா. எல்லா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம்ங்கிற மந்திரம், ஆங்கிற பிரணவம், இங்கிற மந்திரம், ஆ ஊ இங்கிற தன்மையை கொண்டு சொல்லக்கூடிய, இந்த ஒளியை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஓம்கார மந்திரம். இந்த ஓம்கார மந்திரம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அதி அற்புதம் வாய்ந்தது. யோகிகளும் சித்தர்களும் பார்த்துட்டுலாம் ஒரு நாளைக்கு 20,000 மேலே அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை ஜபிக்கிற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி நம்மளும் ஓம்கார மந்திரத்தை நம்ம அட்லீஸ்ட் டெய்லி காலையில் 11 முறை கண்களை மூடி நல்ல சப்தமாக சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக மெதுவாக சொல்லும்பொழுது நம்ம உடலுக்கு நல்ல மாற்றத்தையும் மனசுக்குள்ளே சொல்லும்பொழுது அது பிரபஞ்சத்து கூட சீக்கிரமாக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு நம்ம வேலை செய்யும் பொழுது, எங்கேயாவது நடக்கும் பொழுது, வரும்போது மனசுக்குள்ளே சேன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஓம் மந்திரம் அந்த மந்திரம் உங்களுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், செல்லக்கூடிய காரியங்களில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தொடர்புகளை உருவாக்கக்கூடியதாகவும், தெய்வீக தரிசனத்தை உருவாக்கக்கூடியதாகவும், பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த ஓம்கார மந்திரம். இந்த ஓம்கார மந்திரத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வாரியார் சுவாமிகள் தன் உடம்பு நிலை சரியில்லாத பொழுது கூட, ஏன் மருத்துவமனையில் இருந்தபோது கூட டாக்டர் ஏதோ ஒரு வாயில் சொல்லிகிட்டே இருக்கார், என்னடா அப்படின்னு ரொம்ப கவனமாக பார்க்கும்போது ஓம் ஓம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தாராம். அப்பேற்பட்ட பிரணவ மந்திரம் இந்த ஓம்கார மந்திரம். இந்த ஓம்கார மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது எண்ணற்ற மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாகவும், இறைவனே ஓம்கார ரூபத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் ஓம்கார மந்திரம் விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது அவ்வளோ உன்னதமான பலன்களை கொடுக்கும். நான் திருச்செந்தூரில் சொல்லிகிட்டு இருந்தேன், அங்கே போய் இந்த யானை ஆசீர்வாதம் பண்ணும்போது யானை தும்பிச்சங்கையிலிருந்து பார்த்துட்டேன்னா ரொம்ப அந்த சப்தம் நான் கேட்டேன். அந்த சப்தத்தை பார்க்கும்போது ஓம்கிற பிரணவ மந்திரத்தை கேட்டது. அதனால்தான் அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யானைக்கு மகத்துவமும் முக்கியத்துவமும் கொடுத்து யானை மேலே பட்டம் பரிவட்டம் கொண்டு வந்து சுவாமிக்கு சாத்திர வழக்கங்களை எடுத்துகிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அற்புதமான ஜீவன் அப்படின்னு சொல்கிறது, ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளேயும் அந்த ஓம்கார ஸ்வரூபம் இருக்குது, ஓம்கார மந்திரம் இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளேயும் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது பெரிய மேன்மைப்படுத்தும். அதை வெளியில் கொண்டு வரத்துக்குண்டான அற்புதமான நிகழ்ச்சி இந்த ஆன்மீக தகவல். வரக்கூடிய 7 ஏப்ரல் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நடக்கிறது சென்னையில். அதுக்குள்ள பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இது போன்ற ஆன்மீக தகவல் நீங்கள் அங்கே கேட்கலாம் சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.